இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மை கதை. இவர் 2000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவர். அப்போதைய குழந்தைகள் இயேசுவை தெரிந்து கொண்டார்களா என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர்கள் இப்படி தெரிந்து கொண்டிருக்கலாம். உன்னை யாராவது பார்த்தார்களா? இல்லை, என்னையும் பார்க்கவில்லை. உன்னை? என்னை கூட பார்க்கவில்லை. சரி, செல்லுங்கள் செல்லுங்கள். பெஞ்சமின், நீ என்ன சொன்னாலும் கடவுள் தான் அந்த இயேசு அனுப்பியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். அவர் அற்புதங்களை செய்வதனாலா? அது தந்திர வேலையா இருக்கும். ஆமா, இல்லை என்றால் எப்படி செய்ய முடியும்? அதுதான் ஜோயல், அதை நான் விளக்க வேண்டியது இல்ல. அற்புதங்களை கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும். நீ சொல்றது குருடர்களை பார்க்க வைத்தது போலவா? ஆமா. இதில் ஒன்றையும் நான் நம்புவதாக இல்லை. நான் நம்புகிறேன். சாரா, இங்க என்ன செய்யற? என் கழுதைக்கு உணவு கொடுக்க மறந்துட்டேன். நீங்கள் இயேசுவை பற்றி பேசினதை கேட்டேன், அதை பற்றி அறிய விரும்புகிறேன். உனக்கு இயேசுவை குறித்து என்ன தெரியும்? நிறைய தெரியும். எங்கள் பாட்டிக்கு அவர் அம்மா மரியாதை தெரியும். அவரை பற்றி நிறைய சொன்னாங்க. அவர் பிறப்பை பற்றி கூட சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அது பெரிய கதை தான். மரியாள் வாலிபத்தில் நாசரேத்தூரில் இருந்தாள். அவளுக்கு கல்யாணம் ஆகலை. யோசேப்பு என்பவரை அவளுக்கு நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் கடவுள் காபிரியேல் என்ற தூதனை அனுப்பினார். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? நான் ஒரு கன்னிகை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள பிள்ளை உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவராது. அப்போது மரியாள் பயந்துறாங்களா? தேவதூதன் என்னிடம் பேசியிருந்தால் நான் ரொம்ப பயந்திருப்பேன். அப்புறம் என்ன நடந்தது? நாசரேத்து ஊரில் உள்ள அனைவரும் அறிய வேண்டியது என்னவெனில், எல்லா மனிதரும் அவங்க அவங்க பிறந்த ஊரில் போய் பெயர் பதிவு செய்யணும்னு அரசாங்கத்துல சட்டம் போட்டாங்க. அதனால யோசேப்பு மரியாளை தான் பிறந்த ஊராகிய பெத்லகேமுக்கு அழைத்து கொண்டு போனார். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது தங்குவதற்கு இடமில்லாத வகையில் அந்த நகரம் முழுவதும் நிறைய மக்கள் தங்கியிருந்தாங்க. அவர்கள் தங்குவதற்கு கிடைத்த இடம் மாட்டு துழுவம் மட்டுமே. என்ன, மாட்டு துழுவமா? ஆமாம், அப்படித்தான். அந்த இரவு குழந்தை இயேசு பிறந்தார். தொழுவத்திற்கு பக்கத்திலே இருந்த மலையிலே சில மேய்ப்பர்கள் தங்கியிருந்தார்கள். அவர்கள் ஆடுகளை காத்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் திடீர் என்று ஒரு தூதனை கண்டார்கள். பயப்படாதிருங்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மேய்ப்பர்கள் உடனே குழந்தையை பார்க்க போனார்கள். குழந்தையை முன்னணியில் கண்டார்கள். உன்னால் இதை யோசிக்க முடியுமா? நான் கழுதைக்கு ஆகாரம் போடுகிறது போல உள்ள ஒரு பெட்டியில் அவரை வைத்திருந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு யோசேப்பும் மரியாளும் இயேசுவை எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு சென்றார்கள். சிமியோன் என்கிற தேவ மனிதனை அங்கு சந்தித்தனர். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்தோடு அனுப்பிவிடுகிறீர். இயேசுவை காண்பாய் என்று கடவுள் சிமியோனுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனிதர்கள் தவறாக நினைக்கிறதும் பேசுகிறதும் செய்கிறதுமான எல்லாவற்றையும் தேவன் பாவம் என்கிறார். இதற்காக இயேசு பாலகன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் வளர்ந்து மக்களின் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பார். இயேசு குழந்தையாக இருந்தார், இப்போது மனிதனாய் இருக்கிறார். ஒரு பையனாக இருக்கவில்லையா? நிச்சயமாக. அவருடைய 12வது வயதில் யோசேப்பும் மரியாளும் அவரை எருசலேமுக்கு கொண்டு வந்ததாக எங்க பாட்டி சொன்னாங்க. இயேசு ஆலயத்திற்கு போய் சபை தலைவர்களோடும் போதகர்களோடும் பேசினார். இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கின்ற இந்த சிறுவன் யார்? இவன் நாசரேத்தை சேர்ந்தவன். எங்களோடு வந்த இவன் பின்தங்கி விட்டான். தயவாக அவனை மன்னியுங்கள்.
பின்பு இயேசு பெற்றோர்களோடு வீட்டிற்கு திரும்பினார். அவர் ஒவ்வொரு நாளும் ஞானத்தில் அதிகமாக வளர்ச்சி அடைந்தார். அவர் செல்ல பாதையை செவ்வாய்படுத்துங்கள். ஒரு நாள் இயேசு தன் உறவினரான யோவான் ஸ்நானகனை போய் பார்த்தார். அங்கு யோவான் ஸ்நானகன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். இயேசுவும் அங்கு ஞான ஸ்நானம் எடுத்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் வானத்திலிருந்து வந்த தேவ சத்தத்தை கேட்டனர். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்பதே. அதன்பின் இயேசு என்ன செய்தார்? அவர் பட்டணங்கள் தோறும் சென்று தேவனை பற்றி மக்களுக்கு உபதேசித்தார். மகளே. ஐயா. இயேசு தான் வளர்ந்த ஊரான நாசரேத்திற்கு வந்தார். ஒரு நாள் இயேசு தேவாலயத்திற்கு வந்த போது போதகர்கள் வேத பகுதி ஒன்றை வாசிக்க சொன்னார்கள். அப்போது அவர் மக்கள் கடவுளோடு அனுதினமும் வாழ தேவன் இயேசுவை அனுப்பினார். இதுவே கடவுளின் திட்டம் என்ற வேத பகுதியை அவர்கள் முன் வாசித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், ஏனென்றால் ஏழைகளுக்கு நற்செய்தியை சொல்ல என்னை தெரிந்துள்ளார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் கொடுக்க என்னை அனுப்பியுள்ளார். நொறுமண்டவர்களுக்கு விடுதலை அளிக்கும், தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்கான ஆண்டவருடைய காலம் வந்துவிட்டது அறிவிக்கும் வந்துள்ளேன். வாசிக்க கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. என்ன வேத வாக்கியம் நிறைவேறியதா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்க்கதரிசி ஒருவர். ஆனா கதை இன்னும் முடியல. இயேசுவோ கலிலேயா கடற்கரைக்கு சென்றார். படகை இன்னும் ஆழமான இடத்து கொண்டு போங்கள். நீயும் உன்னுடைய நிற்பவர்கள் மீன் பிடிக்கும்படி வலை போடுங்கள். ஓ ஆண்டவரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் உமது வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். யோவான், யாக்கோப், உதவி செய்யுங்கள். தாராளம். அதன் பிறகுதான் பேதுரு இயேசு தேவகுமாரன் என்று புரிந்து கொண்டிருப்பான் என்று நினைக்கிறேன். பேதுரு அநேக தவறுகள் செய்திருந்ததால் இயேசுவிடம் வர மிகவும் பயந்தான். பரிசுத்தராகிய இயேசு தன்னை போன்ற பாவ மனிதர்களை ஏற்றுக்கொள்வாரா என்று கலங்கினான். அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னை விட்டு அகன்று போகும் ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன். பயப்படாதே, நான் போகிறேன். ஆமா, ரொம்ப நேரம் ஆயிற்று, போகலாம். நானும் போறேன். பார்க்கலாம். சரி. நீ எங்க போயிருந்த பெஞ்சமின்? நண்பர்களோட போயிருந்தியா? ஆமாப்பா. காலை பங்க இருந்தானா? ஆமாப்பா. அந்த பையனோட இருக்க வேண்டாம்னு நான் எத்தனையோ முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். கேளுங்கப்பா. அவனுடைய அப்பா இயேசுவை பற்றிய பொய் கதைகளை நம்புவாருன்னு உனக்கு தெரியாதா? அதில் தவறு என்ன இருக்கிறது? நமது நம்பிக்கை கடவுள் ஒரு ராஜாவை நமக்கு அனுப்புவாருங்கிறது தான். ஆனா உன் நண்பனோட அப்பா தொழுவத்தில் அந்த ராஜா பிறந்தாருன்னு நம்புறாரு, என்ன அறிவினா இது? ஒருவேளை அவர் சொல்வதே சரியாக இருந்தால்? போதும் பெஞ்சமின், இனிமே இதை பத்தி நாம பேச வேண்டாம்.
சரியப்பா. அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், நம் தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இன்று அங்கே என்ன நடந்தது தெரியுமா? நான் அங்கே இருந்தேன். சொல்லு. இயேசு தேவாலயத்தில் மக்களுக்கு கடவுளின் அன்பை பிரசங்கித்தார். அங்கே நிறைய கூட்டம் உள்ளே இருந்தது. வெளியேயும் நிறைய மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் அவரை பார்க்க விரும்பினாங்க. என் ஒரே மகளை காப்பாற்ற வாரும், இரக்கம் காட்டும். அவளுக்கு 12 வயதாகிறது. அவள் மரண வேதனைப்படுகிறாள். தயவு செய்து வாரும். அவரை விட்டு இயேசுவே, உன் மகள் மரித்து போனாள். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். பயப்படாதே, விசுவாசமாயிரு, அவள் குணமடைவாள். அவள் சொன்னது கேட்டாயா? அது எப்படி நடக்கும்? மகளே, எழுந்திரு. அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள். இது உண்மையா நடந்ததா? அப்படியே தான். அவள் வியாதியாய் இருந்ததாக தெரியவே இல்லை. எமது அப்பா சொன்னார், இயேசுவின் நண்பர்கள் மிகவும் கெட்டவர்கள், அவர்கள் பாவிகள் என்றார். அது உண்மைதான். ஆனால் இயேசு எல்லோரையும் நேசிக்கிறார். அவர்கள் யார் என்பதை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை. மத்தேயுவை பற்றி எங்க அப்பா சொன்னாங்க. நகரத்துக்குள்ளே வருகின்ற மக்களிடம் அவன் வரி வசூல் செய்பவனாம். என்னை பின்பற்றி வா. இயேசு தெரிந்து கொண்ட 12 சீடர்களில் ஒருவர் தான் மத்தேயு. அவர்கள் இயேசுவின் நண்பர்கள். அவரோடு எல்லா இடங்களுக்கும் சென்று கடவுளை பற்றி மக்களுக்கு போதித்தார்கள். இவர்தான் பேதுரு என்கிற சீமோன், பேதுருவின் சகோதரன் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலமேயு. இவர் மத்தேயு. தோமா, மற்றும் ஒரு யாக்கோபு, மற்றொரு சீமோன், யாக்கோபின் சகோதரன் யூதா, யூதாஸ் காரியோத்து. இது எல்லாம் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்க முடியும்? அவர் ரொம்ப அறிவாளி. நீ அப்படி நினைத்தால் உனக்கு மூளை இல்லை என்று அர்த்தம். அப்படி சொல்லாதே. உனக்கு உன் கழுதை மாதிரியே மந்த புத்தி தான். ஏ வாயாடி, ரொம்ப பேசாதே. யார் வாயாடி? யார்? போது, நிறுத்து. என்னை நிறுத்த நீ யார்? அவனை விடாதே. அடி, 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 அடி. அவனை ஓடி சொல்லு. விடாதே. அடி, நல்லா அவனை விடாதே. அடி, அடி சொல்லு. அடி, போது, நிறுத்திக்கோ. தொடாதீர்கள். மருந்து போடாம இருந்தா இன்னும் வலிக்கும். என்னாச்சு? அவன் சண்டை போட்டான். நான் உங்ககிட்ட கேக்கலையே. மன்னிச்சிடுங்க. நான் காலை போட்டு சண்டை போட்டேன். அவர்கள் இயேசுவை பத்தி பேசினாங்க. சாரலுடைய தொழுவத்துல எப்போது சந்திப்பாங்க. இயேசுவை பத்தி பேசுறதுனால ஒரு நன்மையும் வரப்போறது இல்ல. அவர் நம்ம ராஜாவும் இல்ல, ஆக போறதும் இல்ல. ஆனால் அப்பா, அவர் தான் தேவகுமாரன் என்று நான் நினைக்கிறேன். போதும், நிறுத்து. ஏன் பையனை ரொம்ப கண்டிக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கல. ஆனா சீக்கிரம் பலன் கிடைச்சிரும். அந்த இயேசுவோட சீடர்கள்ல ஒரு துரோகி இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா இருந்தா இந்த பிரச்சனைகள் சீக்கிரம் முடிஞ்சிரும். சத்துருக்களை சிநேகியுங்கள்,
பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் காண்பி. உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. நீங்கள் பிறரிடத்தில் எதிர்பார்ப்பதை மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். இந்த மனிதரை பற்றி நான் அறிய விரும்புகிறேன். அவர் மேசியாவாக இருப்பார் என்று நீ நினைக்கிறாயா? மேசியா என்றால் அர்த்தம் என்ன? தேவாலயத்துல இத பத்தி பேசினாங்க. மேசியா என்றால் பாவத்தை மன்னிப்பவர். வா, அவரோட போகலாம். உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும். கொடுக்க அவர்களுக்கு முடியாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான்? எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவனே என்று நான் நினைக்கிறேன். சரியாக சொன்னாய். இந்த ஸ்திரீ பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளவு கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ்வளவு உள்ளே வந்ததிலிருந்து என் பாதங்களை ஓயாது முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவ்வளவு என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு போ. விதைப்பவன் ஒருவன் விதைக்க சென்றான். அவன் விதைக்கையில் சில விதைகள் பாதையில் விழுந்து மிதியுண்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை தின்றுவிட்டன. சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தன. அவை முளைத்த பின் அங்கே ஈரமில்லாததால் உலர்ந்து போயின. சில விதைகள் முற்செடிகளிடையே விழுந்தன. முற்செடிகள் கூடவே வளர்ந்து நெருக்கிவிட்டன. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து செடி வளர்ந்து 100 மடங்காக பெரும் பலனை தந்தன. அந்த ஓமையின் கருத்து இதுவே. விதை என்பது தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாத படிக்கு பிசாசு அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
ஆயினும் தங்களிலே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலம் வரும்பொழுது பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்டவர்கள் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வரத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். உங்கள் விசுவாசம் எங்கே? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதனுடைய விலை என்ன? நாதான், நாதான், இயேசு வருகிறதை கேள்விப்பட்டாயா? அவர் எங்கே வருகிறாரா? இங்கே பக்கத்தில் வந்திருக்கிறார். சரி, போகலாம். அடித்ததற்காக வருந்துகிறேன். மன்னிப்பாயா? ஆண்டவரே, இந்த ஜனங்களை அனுப்பிவிடும். அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்று தங்கும் இடத்தையும் ஆகாரத்தையும் பார்த்துக் கொள்ளட்டும். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஆனால் எங்களிடம் இருப்பது 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான். தேவனாகிய கர்த்தாவே, சர்வலோக ராஜா, பூமியிலிருந்து பலனை விளைய செய்கிறவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக. தேவகுமாரன் என்பதை ஏன் நம்பாமல் இருக்கிறாய்? இவ்வளவு நேரம் எங்க இருந்த? அப்ப நான் இப்ப உண்மையை சொல்ல போறேன். நாங்க இயேசுவை பார்க்க போனோம். ஏன்? என் சொந்த கண்ணால் பார்த்த பின்பு என்னால் நம்ப முடியல. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு அங்கிருந்த 1000 மக்களை போஷித்தார். யாருக்கு தெரியும், யோனத்தான் ஒருவேளை அவரே மேசியாவாக இருக்கலாம்.
நீ கூட இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டியா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. சரியாய் சொன்னாய், அப்படியே செய், பிழைப்பாய். எனக்கு பிறன் யார்? ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு அவனும் பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் கழுதையின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை சத்திரத்தான் கைகளில் கொடுத்து, நீ அவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான்? அவனுக்கு இரக்கம் காட்டியவனே. நீயும் போய் அந்தபடியே செய். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களில் சிறுமியாயிருப்பவன் எவனோ அவன் பெரியவனாயிருப்பான். ஐயா, என்ன நடக்கிறது? இங்கே யார் போவது? நசரேயனாகிய இயேசு இந்த வழியே கடந்து போகிறார். இயேசுவே, தாவின் குமாரனே, எனக்கு கருணை செய்யும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்க்க விரும்புகிறேன். பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்னால் பார்க்க முடிகிறது, என்னால் பார்க்க முடிகிறது. இவர் மெய்யாகவே ஒரு தீர்க்க தரிசி. என் ஆண்டவரே, என் தேவனே, என்னை ரட்சியும். ஆமாம், நானும் கூட அவரை பார்க்கிறேன். அங்கே இருக்கிறார். ஏன் அவர் மரத்தில் ஏறுகிறார்? அவன் குள்ளன், அவனால பார்க்க முடியல. சகேயுவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். என் வீட்டிலா? அவனுடைய வீட்டில் யார் தங்க விரும்புவார்கள்? இயேசுவே, சகேயுவுக்கு எப்படி தெரியும்? கேளுங்கள், என் ஆசியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யாரிடமாவது அநியாயமாய் எதையாயிலும் வாங்கி இருந்தால் நாலத்தனையாக திரும்ப கொடுத்து விடுறேன். என்னால் நம்ப முடியவில்லை. வரி வசூலிக்கும் ஒருவன் திரும்ப கொடுக்கிறானா? கூடாத காரியம்.
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கேளுங்கள், நாம் எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட விளங்கை நிறைவேறும். அவர் புறஜாதியிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை நிந்தைக்குள்ளாக்கி முகத்தில் துப்புவார்கள். வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். ஆனால் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். ஹாய் சாரா. ஹாய். ஹாய். ஹே, இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆமா, சாரால் என் கழுதையை காணும். எங்கேயும் காணாம போகல, யாராவது உபயோகப்படுத்தி கொண்டிருப்பார்கள். யாருக்கு வேண்டும் அந்த உதவாத கழுதை? இவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி போதகரே, நீர் சொல்லுவதும் போதிப்பதும் நியாயம் என்று எங்களுக்கு தெரியும். முகதாட்சிணியம் இல்லாமல் மனிதனுடைய தகுதியை மதிப்பதில்லை என்றும் அறிவோம். ஆனால் நீர் தேவ சித்தம் என்னதென்று போதிக்கிறேன். நீர் சொல்லும், நாங்கள் ரோமராயனுக்கு வரி செலுத்துவது சரியானதா தவறானதா, இதில் எது நியாயம்? ஆண்டவரே, கவனமாயிரும், அவன் தந்திரசாலி. ஒரு வெள்ளி நாணயத்தை காண்பியுங்கள். ஒரு வெள்ளி நாணயமா? இதில் இருக்கிற முகமும் பெயரும் யாருடையது? ராயனுடையது. அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள். தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். அங்கே என்ன செய்கிறார்? பஸ்கா பண்டிகைக்கு ஆகாரம் வாங்குவது போல தெரிகிறது. நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க ஆசையாயிருந்தேன்.
உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இனி புசிப்பதில்லை. என் தேவனாகிய கர்த்தாவே, சர்வலோக ராஜா, திராட்சை செடியிலிருந்து கனியை கொடுப்பவரே நீர் வல்லவர். நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, சர்வலோக ராஜா, பூமியின் பலனில் அப்பத்தை தருபவரே நீர் வல்லவர். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. ஆனால் இதோ என்னை காட்டி கொடுக்கிறனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ, அது கூடாத காரியம். ஆண்டவரே, அது யார்? அப்படி நடக்காது. ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுப்பவன் யார்? ஆண்டவரே, நான் உம்மோடு சிறைபடுவதற்கும் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன். இன்றைக்கு சேவல் கூவதற்கு முன் நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆலோசனை சங்கம் தீர்மானித்துள்ளனர். என்ன அது? ராஜா என்று அழைக்கப்பட்டவரின் ஆளுகைக்கு முடிவு வந்தது போல தெரிகிறது. ஆலோசனை சங்க செய்தி இது. இயேசுவின் சீடர்களில் ஒருவனான யூதாஸ் காரியோத் அவரை காட்டிக் கொடுக்க சம்மதித்துள்ளார். எப்படி பேசி இதற்கு அவனை சம்மதிக்க வைத்தார்கள்? ரொம்ப செலவில்லை, 30 வெள்ளிக்காசு மட்டும். இன்றிரவு அவரை கைது செய்து தப்ப விடாதபடி அடைக்கப் போகிறார்கள். இல்ல, வேண்டாம், செய்யாதீங்க. மனுஷகுமாரனை முத்தத்தினால காட்டி கொடுக்கிறாய். ஆண்டவரே, பட்டயத்தில் நாம் விட்டுவோமா? இவனை கைது செய்யுங்கள். போதும், நிறுத்துங்கள். கள்ளனை பிடிக்க வருவது போல பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து வந்திருக்கிறீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களோடு கூட இருக்கையில் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலை. அந்த காரத்தின் அதிகாரமாயிருக்கிறது. அவனை கைது செய்யுங்கள். எங்களை ரட்சிக்க போகும் ராஜா நீயா? சொல்லும், நீயா எங்களை ரட்சிக்க போகிறாய்? இந்த மனிதனும் இயேசுவோடு இருந்தவன் தான். அம்மா, எனக்கு அவரை தெரியாது. இவர்களை நான் ஒன்றாக பார்த்திருக்கிறேனே. நீயும் அவர்களில் ஒருவன் தானே? நான் இல்லவே இல்லை.
இந்த மனுஷன் இயேசுடன் இருந்தவன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுவும் இவன் கலிலேயனாக இருக்கிறான். நீ போ. நீ என்ன சொல்லுகிறாய் என்றே எனக்கு புரியவில்லை. என்ன இது பெஞ்சமின்? இயேசு உபத்திரவம், வா போய் மத்தவங்களை கூப்பிடலாம். உன்னை அடித்தது யார் சொல்லு? உன்னை அடிக்க போவது யார் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லு. நிறுத்துங்கள், நான் சொல்லுகிறேன், நிறுத்துங்கள். இவனை ஆலோசனை சங்கத்திற்கு அழைத்து வாருங்கள். எழுந்திரு. சொல்லும், நீதான் மேசியாவா? நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் உங்களை கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார். அப்படியானால் நீ தேவகுமாரனா? நீர் சொன்னபடி நான் அவர்தான். அவனுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இவன் இங்கு சொன்னதைத்தான் நாம் அனைவரும் கேட்டோமே. இவனை நாம் பிலாத்துவிடம் அழைத்து செல்வோம். அப்படியே செய்வோம். இயேசுவை பொந்து பிலாத்துவிடம் கொண்டு போறாங்க. பொந்து பிலாத்தா? அவன் கொடூரமான ரோமன் அதிகாரி அல்லவா? அவன் ஆயிரக்கணக்கான மக்களை சிலுவையில் தொங்க வைத்து கொலை செய்தவன் அல்லவா? நட. இந்த அதிகாலை நேரத்தில் இங்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? இவன் ஜனங்கள் மத்தியில் கலகம் செய்துதான் பிடித்து வந்தோம். இவன் தேவாலய சந்தையிலே கலகம் உண்டாக்கினான். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறேன்? அவனை தண்டியும். இந்த மனுஷனை தண்டிக்க இவனிடத்தில் நான் ஒரு குறையும் காணவில்லை. இவன் குற்றவாளி என்று நாங்கள் கண்டுபிடித்தோம். ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்றும் தன்னையே மேசியா என்றும் தான் ஒரு ராஜா என்றும் சொல்லுகிறான். ராஜா? அதுவும் நீ யூதருடைய ராஜாவா? நீர் சொல்லுகிறபடியே இவன் கலிலேயா நாடு தொடங்கி இப்போது இங்கேயும் வந்து விட்டான். கலிலேயாவிலா? இந்த மனிதன் கலிலேயனா? அப்படி என்றால் இவனை நாம் ஏரோதிடமே ஒப்படைப்போம். அவன் இன்னும் எருசலேமில் இருக்கிறான் அல்லவா? ஏரோதிடமே கொண்டு போங்கள். நீ உன்னை யார் என்று சொல்கிறாய்? நீ சீஷர்கள் என்று அழைப்பவர்கள் யார்? நீ அநேக அற்புதங்களை செய்வதாக கூறுகிறார்களே, எங்கே? எனக்கும் ஒன்று செய். எங்கள் அரசே, இவன் ஜனங்களை ஏமாற்றி வசப்படுத்தி தன் பட்சமாக்கி கொண்டு தன்னை ஒரு ராஜா என்கிறான். இந்த மனுஷனா ராஜாவா?
மகாராஜாவே, இவனை நன்றாக அடியுங்கள். பிலாத்துவினிடமே அழைத்துச் செல்லுங்கள். இது அவனுடைய ஆட்சிக்குட்பட்டது. இந்த மனிதன் மரண தண்டனை கேதுவானது ஒன்றும் செய்யவில்லை. ஆகையால் இவனை சாட்டையால் அடிப்பித்து விடுதலையாக்குகிறேன். பண்டிகைதோறும் ஒரு குற்றவாளி எங்களுக்கு விடுதலையாக்குவது உமது கடமை அல்லவா? பரவாஸ் எங்களுக்கு விடுதலை செய்யும். இந்த மனிதனை தீர்த்துவிடும். ஆமாம், பரவாஸ் எங்களுக்காக விடுதலை செய்யும். அவரை சிலுவையில் அறையுங்கள். நீங்கள் இவனை சாட்டையால் அடியுங்கள். சேர்ந்த சீமோன், தூக்கிட்டு போ. செய்வது என்னது அறியாதிருக்கிறார்களே. இவன் மற்றவர்களை ரட்சித்தார், இப்போது தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். ஆம், நீ மேசியவானால் உன்னை நீயே ரட்சித்துக் கொள். எங்கே சிலுவையிலிருந்து இறங்கி வா. எங்கே உமது அற்புதங்களில் ஒன்றை காட்டு பார்ப்போம். ராஜா என்பதே இயேசு. ராஜா என்றால் அவரை ஏன் இப்படி செய்கிறார்கள்? எனக்கும் புரியல.
யோனத்தான், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். போதகருக்கு கல்லறையை நான் ஆயத்தப்படுத்தி உள்ளேன். அவர் சரீரத்தை அங்கே நான் கொண்டு போக விரும்புகிறேன். எடுத்துக்கொண்டு போங்க. ஐயா, நாங்களும் கர்த்தருடைய சரீரத்தை பின்பற்றுகிறோம். நான் உதவி செய்கிறேன். துரிதப்படுத்துங்கள், ஓய்வு நாள் சமீபித்துள்ளது. இயேசுவை இனி பார்க்க முடியாது என்பதை நான் நம்பவில்லை. ஒரு நிமிஷம், இயேசு திரும்ப திரும்ப சொன்னது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இல்லையா? என்ன? எனக்கு ஞாபகம் இருக்கு. மூன்றாம் நாளில் நான் மீண்டும் உயிரோடு வருவேன் என்று சொன்னாரே. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயா என்னும் நாட்டில் இருந்தபோது உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். கேளுங்கள், கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. நாங்கள் உள்ளே சென்றோம். இயேசுவின் சரீரத்தை அங்கு காணவில்லை. என்ன? மேலும் இரண்டு தூதர்கள் எங்கள் முன் தோன்றி சூரியனை போல் பிரகாசித்து உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் எதற்காக மறித்தவர்கள் மத்தியில் தேடுகிறீர்கள் என்றார்கள். இது உண்மை? எங்களை நம்புங்கள். நாங்கள் அவர்களை கண்டோம். நீங்களும் போய் பாருங்கள். கல்லறை காலியாக உள்ளது. நமது ஆண்டவர் அங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். பேதுரு, நாங்கள் சொல்வதை நீ நம்பு. மெய்யாகவே நமது ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். சீமோனுக்கு அவர் தரிசனமானார். வரும் வழியில் அவரை
நாங்கள் அறிந்து கொள்ள. ஆனால் அவர் அப்பம் பெற்ற போது நாங்கள் அவரை அறிந்து கொண்டோம். அவர் எம்மாவுக்கு போனது எவ்வளவு வியப்பாக இருக்கிறது. சமாதானம் உண்டாவதாக்க. நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? என் கைகளையும் கால்களையும் பாருங்கள். நான் தான் என்று அறியும்படிக்கு என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்பு உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கிறாதே. நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொன்ன விசேஷம் இதுவே. மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசின ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்தவர்கள் யாவும் நிறைவேற வேண்டியதே. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபட்டு மறித்து மூன்றாம் நாளில் மறித்தோரிலிருந்து எழ வேண்டியதாயிற்று. அவருடைய நாமத்தினாலே மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கிய சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்படவும் வேண்டும். இயேசு தேவகுமாரன் என்று காலே பெண்ணிடம் சொன்னபோது என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் அவர் செய்த அநேக அற்புதங்களை பார்த்தேன். அவர் கடவுளின் அன்பை போதித்ததையும் கேட்டேன். இயேசுவுக்கு அவர்கள் செய்த கொடுமையை பார்த்தேன். அவரை அடித்தார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள், மரித்ததையும் கண்டேன். சிலுவையிலிருந்து அவர் சரீரத்தை இறக்கி சுமந்ததை கண்டேன். இயேசுவை மறுபடியும் நான் பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை. ஆனால் ஒரு அதிசயம் நடந்தது. தேவன் தான் சொன்னதை செய்தார். இயேசுவை திரும்ப உயிரோடு எழுப்புவேன் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். எப்போதும் அவரோடு பரலோகத்தில் வாழ்வோம். நான் அதையே செய்வேன். அதுவே மகிழ்ச்சி. என்ன ஒரு நல்ல கதை! இது உண்மைதான். இயேசு யார் என்று நீங்க காலேப், ஜோயல், நாத்தான் மற்றும் பெஞ்சமினோட சேர்ந்து பாத்தீங்க. நான் இயேசுவை தேவகுமாரன் என்று நம்பி உள்ளத்தில் ஏற்றிக்கொண்டேன். அவர் என்னில் வந்ததை அறிவீர்கள். இப்போது நீங்கள் தீர்மானம் எடுக்கும் நேரம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பமா? உங்கள் பதில் என்ன? எனக்கு எதுவும் புரியவில்லை. முதலில் என் அப்பா அம்மாவிடம் இதை பற்றி கேட்க வேண்டும். இல்லை, நான் அதற்கு தயாராக இல்லை. அல்லது உங்கள் பதில் ஆம் என்றால் இயேசு என் உள்ளத்தில் வர இப்போதே அழைக்கிறேன். இயேசு என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கவும். நான் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிக்க விரும்புகிறேன். நீங்கள் எப்போதும் அவரோடு வாழ விரும்புகிறீர்கள் என்றும் சொல்லுங்கள். நீங்கள் ஆம் என்று சொன்னால் உங்கள் சொந்த வார்த்தையால் அவரோடு பேசி இவ்விதமாய் ஜெபம் செய்யுங்கள். தேவனே, இயேசு உமது குமாரன் என்று நம்புகிறேன். நான் சிந்தித்த, சொன்ன, செய்த எல்லா தவறுகளுக்காக இயேசு சிலுவையில் மறித்ததற்கு நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னியும். இயேசுவே, நீர் என்னோடு இருக்கவும் என்னில் நீர் வாழவும் அழைக்கிறேன். நான் எப்படி இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியே என்னை மாற்றும். என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இந்த ஜெபத்தை இப்போதே ஜெபிக்கிறீர்களா? ஆம் என்று நீங்கள் சொன்னால் இப்போதே என்னோடு ஜெபியுங்கள். நான் ஜெபிக்கும் போது நான் கூறுவதை சொல்லி என்னோட ஜெபியுங்கள். தேவனே, இயேசு உமது குமாரன் என்று நம்புகிறேன். நான் சிந்தித்த, செய்த தவறுகளுக்காக, இயேசு சிலுவையில் மறித்ததற்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னியும். இயேசுவே, நீர் என்னோடு இருக்கவும் என்னில் வாழவும் அழைக்கிறேன். நான் எப்படி இருக்க விரும்புகிறீரோ அப்படியே மாற்றும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஆமென். தேவன் அவரது வார்த்தையின்படியே உங்களை நேசித்து மன்னிக்கிறார் என்றும் உங்களில் இருக்கிறார் என்றும் நம்புங்கள். இவ்விதமாக ஜெபித்து அவரை ஏற்றுக்கொண்டதுண்டானால் மற்றவர்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் இதை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தீரச் செயலை ஆரம்பித்துள்ளீர்கள். நீங்கள் இயேசுவோடும் அவருடைய பிதாவோடும் நண்பர்கள் ஆனீர்கள். இந்த நான்கு காரியங்கள் கடவுளை மேலும் அறிய உதவி செய்யும்.
தினமும் வேத புத்தகத்தை படியுங்கள். அதில் கடவுளின் அநேக வாக்கு தத்தங்கள் உண்டு. கடவுளோடு நீங்கள் எப்போதும் எங்கேயும் எதை குறித்தும் அவரோடு பேசலாம். நண்பர்களிடம் இயேசுவை பற்றி சொல்லுங்கள். இயேசுவிடம் அன்பு கூறும் மக்களோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். இயேசுவை பற்றிய உண்மை சம்பவத்தை சொன்னதினால் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நீங்கள் போய் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள்.